ஸோ இந்த வாரம் சாம்பு வாரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு 84 ரூபாயில் வந்துட்டு ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு டப்பா வாங்கியிருக்கோம். 84 ரூபாயில் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 125 மில்லிலிட்டர் இருக்கக்கூடிய ஒரு 84 ரூபாய் டப்பா வாங்கியிருக்கோம் கிளினிக் ப்ளஸ். ஸோ அதே அளவுக்கு, அதே 84 ரூபாய்க்கு 84 பாக்கெட்ஸ், 1 ரூபாய் பாக்கெட்ஸ் கிளீனிக் ப்ளஸ் வாங்கியிருக்கோம். கிளீனிக் ப்ளஸ் வந்துட்டு 1 ரூபாய் பாக்கெட்டு 84 வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய டப்பாவில் இருக்கக்கூடிய ஷாம்பு வந்து உடச்சி இந்த கிரீன் கலர் பாக்ஸில் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இது ஊற்றிட்டு அண்ட் அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ், இந்த ஆரஞ்சு கலர் கேப் இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து இந்த 84 இருக்குல்ல, இந்த 84 1 ரூபாய் கிளீனிக் ப்ளஸையும் வந்துட்டு வெட்டி எல்லாத்தையும் உள்ள ஊற்ற போகிறோம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டுலையும் வந்துட்டு எது அளவு அதிகமாக இருக்குது, எது தரம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ போடுறேன், அதை மட்டும் பார்த்துட்டு கிளினிக் ப்ளஸ்ல வந்துட்டு ஸ்ட்ராங் அண்ட் லாங் ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது பாட்டில் அண்ட் இது வந்துட்டு 1 ரூபாய் பாக்கெட்ஸ். ஸோ இது 84 ரூபாய், இது 84, இந்த மாதிரி 1 ரூபாய் பாக்கெட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணி எது பெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 84 பாக்கெட்டையும் வந்து வெட்டி அதில் ஊற்ற போகிறோம். எப்படியும் வந்துட்டு இது ஒவ்வொன்றா பிச்சு நான் வெட்டி ஊற்றுறத வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக 2 நாள் ஆயிரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே இது போகிற மாதிரி தெரியும், நல்லா இருக்கும். ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அத்தனை ஷாம்பு கொண்டு போய் உள்ள ஊத்தி ஃபுல்லா குளிச்சிடுவேன். எங்க வீட்டுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் கிடையாது. இப்பொழுது நான் என்ன செய்ய போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டப்பால இது எல்லாத்தையும் முடிச்சு ஊத்த போறேன். ஓகே, சரி. ஸோ ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாக்கெட் ஏழு உள்ள வாடா, இதுவும் அதே ப்ளூ கலருங்க. சரி, ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் எல்லாம் உடச்சு ஊற்றும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போ அந்த 20 பாக்கெட்டு தாண்டி ஊத்த ஆரம்பிச்சுனோ கையெல்லாம் செம்ம வழி வலி. இனிமேல் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் கம்மியான அளவுகள்லேயே வாங்கி பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா நிறைய பாக்கெட் இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடச்சு ஊற்றுறதுக்கு. வார வாரம் சனிக்கிழமை நாள் மட்டும் தலை குளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷாம்பு, 1 ரூபாய் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இப்போ 84 ஷாம்பு வாங்கி நான் வந்துட்டு ஃபுல்லாக உடச்சி குத்தும் போது வருது பாருங்க, ஒரு ஆனந்தம், பெரு ஆனந்தம், கை வலி மீ போகுது. ஸோ இப்படி வெட்டி நான் 4-5 பாக்கெட்டை ஊற்றுறதெல்லாம் வந்து இந்த 1 ரூபாய்க்கு வாங்கி சிக்கனமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கலாம் பார்த்தாங்கன்னா நான் வெட்டுறதுக்கே வந்துடுவாங்க நினைக்கிறேன். ஒவ்வொன்றா வெட்டி ஊற்றினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து மொத்தமாக 3-4 பாக்கெட்டில் வெட்டி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் செம்ம டிசைனாக அழகாக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிக் ப்ளஸ் 1 ரூபாய் ஷாம்பு. இதில் வந்து சுக்கு, மிளகு, லவங்கம், அதிமதுரம் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா மூலிகைகளும் இல்லை. இதில் வந்து ஒன்லி கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கிளினிக் ப்ளஸ்ஸை நீங்கள் வந்து தலைக்கு போட்டு குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு முடி எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக வந்து யாராலும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வளரும். அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, மொட்டை ராஜேந்தர் இருக்காருல்ல, ஸோ அவருக்கு வந்து இதெல்லாம் அனுப்பலாம். ஸோ இந்த டப்பாவை அனுப்பலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஸோ அவர் அட்ரஸ் கிடைச்சுன்னா வேணால் வாங்கி அனுப்பிச்சுடுவோம். ஸோ பாதி பாக்ஸ் வந்து நம்பிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து எல்லா ஷாம்பும் வந்து ஊற்றி முடிக்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இந்த ஷாம்பை வெட்டி ஊற்றி கை வலி வந்தது எனக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 84 ஷாம்பை வெட்டி ஊற்ற முடியல, அதுக்கு முன்னாடி இவ்வளோ கை வலிக்குது. சொன்ன மாதிரி காலையில் ஆரம்பித்தேன், மத்தியானம் தாண்டி சாயங்காலத்தில் நோக்கி போயிட்டுருக்கேன். இதே மாதிரி ஊற்றிட்டு இருந்தேன்னா ஃபியூ மினிட்ஸ் லேட்டர், ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர், ஃபியூ டேஸ் லேட்டர்ஸில் தான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், 80 பாக்கெட்ஸ் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடும். வீடு முழுக்க குப்பை மயம். எனக்கு எங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப பயம். ரேஷன் கடைக்கு நின்று 2000 ரூபா வாங்குறது கூட ஈஸி போல, இந்த 84 பாக்கெட்டை வெட்டி இதுல ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
கிட்டத்தட்ட 80 பாக்கெட்ஸ் நெருங்கிட்டோம். கடைசியா ஒரு 4 பாக்கெட் தான் இருக்கு. முடிக்க போறோம். சோ எல்லாம் வெட்டியாச்சு. கடைசியா வெட்ட போறோம். கடைசியா 3 பாக்கெட் சேர்த்து வெட்டி ஊத்த போறோம். எல்லாரும் ஜோர்னு ஒரு தடவை கை தட்டுங்க. ஓகே. கடைசி 3 பாக்கெட்ஸ் 84வது பாக்கெட். ஓகே டன். ஓகே கிளீனிங் ப்ளஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தினமும் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உடம்பு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு வழியே இப்போ நம்ம வந்து 84 பாக்கெட்ஸையும் வெட்டி ஃபுல்லாக உள்ளே ஊற்றியாச்சு. உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி பாக்ஸுக்கும் மேலே வரைக்கும் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் என்ன அர்த்தம்? சின்ன சின்ன பாக்கெட்ஸ் எல்லாம் வெட்டி ஊற்றுனதுன்னு அர்த்தம். கடந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே அதே தானே, ஆரஞ்சு கலர். ஸோ சின்ன சின்ன பாக்கெட்ஸ் பாதி பாட்டில் மேலே இருக்கு. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டப்பா எடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டப்பா இருக்குல்ல, இதை வந்து ஃபுல்லாக உள்ள ஊற்றி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து 84 ரூபாய் வாங்கினோம், 125 மில்லிலிட்டர்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் நான் வாங்கினதே கிடையாது. இப்போ கம்பாரிஷன்காகலாம் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் 1 ரூபா பாக்கெட் தான். இப்போ தான் பெரிய பாட்டில் வாங்கியிருக்கோம், நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து இது ஊற்றலாம். நல்லா பார்த்துங்க, சூப்பராக இருக்கு. என்னங்க இது, ஏதோ ப்ளூ கலர் மாதிரியே இல்லை, ஏதோ சம்திங் ஒயிட்டிஷாக தான் இருக்குது. பட் அந்த 1 ரூபாய் பாக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூ, செம்ம திக்காக அண்ட் குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது என்னன்னா ரொம்ப லைட் ப்ளூவாக இருக்குது, அந்தளவுக்கு இல்லை, இது ரொம்ப ஏதோ வித்தியாசமாக இருக்கே. ஃபுல்லாக ஊற்றிட்டு ஸோ எப்படி இருக்குது, கலர் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபுல் டப்பாவே வந்து காலி பண்ணி இதில் ஊற்றியாச்சு. ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ இதோட கேப்பையும் நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டப்பா கூட ஃபில் ஆகுது இன்னும். அண்ட் அந்த ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளூவிஷாக இல்லை, ஓரளவுக்கு டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கூட இதோட ஸ்பெஷாலிட்டியாக கூட தெரியலாம், நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஆல்சோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் கலந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்துட்டு கெட்டியாக வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே பிராண்டு தான். நம்ம வந்து கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங்குங்களாங்க, இது வந்து 1 ரூபாய் கிளினிக் ப்ளஸ் ஸ்ட்ராங்குங்களாங்க வாங்கினோம். ஸோ ரெண்டையும் உடச்சு ஃபுல்லாக வந்து ஊற்றி கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது வந்து அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சு அண்ட் எது குவாலிட்டியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுன்னு. இருந்தால் கூட ரெண்டையும் ஒட்டுக்கான வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 84 ரூபாய் பாக்கெட்ஸ் வெட்டி ஊற்றுனேன். இந்த டப்பாவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றி வச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாட்டிலுக்கு மேலே இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ளூஇஷ், செம ப்ளூஇஷாக இருக்குது, கலர் ப்ளசண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோட மில்லிலிட்டர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸ் ஒரே பாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 84 ரூபாய் வந்துச்சு, 175 மில்லிலிட்டர் இதில் இருக்குது. அண்ட் அதே அளவுக்கு 84 ரூபாய்க்கு வந்து நம்ம இந்த 1 ரூபாய் பாக்கெட்ஸ் வாங்கினோம். ஸோ அவங்களோட கணக்கு படி 6.5 மில்லிலிட்டர் மொத்தம் 84 பாக்கெட்ஸ் கன்வெர்ட் பண்ணால் 546 மில்லிலிட்டர் வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 560 மில்லிலிட்டர்ஸ் வந்து இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் வந்து இந்த பாக்ஸில் வந்து 175 மில்லிலிட்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 180 மில்லிலிட்டர் வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம குவாலிட்டி வைஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் எது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம குவான்டிட்டி வைஸ் பார்க்கலாம். அளவில் வந்து எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதை விட கிட்டத்தட்ட இது 3 மடங்கு அளவு அதிகமாக இருக்குது. இதை வந்து திரும்ப திரும்ப 3 மடங்கு நம்ம வச்சோம்னா தான் இதுக்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ குவான்டிட்டி வைஸ் அளவு விதத்தில் பார்க்கும்போது இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ குவாலிட்டி வைஸ் வந்து எது நல்லா இருக்குது அண்ட் இந்த கலரை அதை வச்செல்லாம் பார்க்கும்போது இதை விடவே வந்து கலர் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இது வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ளூஇஷாக இல்லைனாலும் கூட இது வந்து குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து தண்ணி மாதிரி இல்லை, நல்லா கெட்டியாக இருக்குது. பட் இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. பட் கலர் வைஸ் பார்க்கும்போது இது வந்து நல்லா இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் இது அதிகமாக கூட இருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. பட் எது பெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்ணை முடின்ட்டு சொல்லலாம் இதுதான் பெட்டர். ரேட் வைஸ் ஆகட்டும் அந்த ஆல்சோ வந்துட்டு இது வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வைஸும் இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு என்ன கடைசியாக தீர்ப்பு என்ன வருது, நாட்டாம பஞ்சாயத்தோட தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி 84 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 ரூபாய் பாக்கெட் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் அப்படிங்கிறது தான். அண்ட் கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த அளவை நீங்க ஈக்குவல் பண்றதுக்கு ஒரு ரூபா பாக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னா 27 பாக்கெட் வாங்கினாவே நீங்க இந்த அளவு ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, 84 எங்க இருக்கு, 27 எங்க இருக்கு, எப்படி பார்த்தாலும் ரஃபா ஒரு 60 பாக்கெட்ஸ் பக்கம் உங்களுக்கு வந்து மிச்சம் தான். ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்மா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு போது மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஷாம்பு யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மறக்காம ஷேர் ஃபுல்லா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்மளோட சேனல் நீங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது வெல்கம் டு ராஜா ஃபேமிலி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நம்பருக்கும் மறக்காம அடிச்சிருங்க, அப்பதான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல வரும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ ஃபுல் ஸோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். கேஸ் க்ளோஸ் ஆயி